ज्ञान ज्ञानांजन शलाखया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम இன்றைய தினம் நம்ம பகவத்கீதையிலே ஏழாவது அத்தியாயத்தில் ஏழாவது பதம் 7.7 ஒரு ஸ்லோகம் ஒருவாடு சொல்றேன். மத்த பரதரம் ஸ்தி தனஞ்சய மயி சர்வம் இதம் ப்ரோதம் சூத்ரே மணிகன இவ இந்த ஸ்லோகத்தை ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சொல்லுகிறார். யாரோட சொல்றார்? யாருக்கு சொல்லிட்டு இருக்கிற அர்ஜுனாவுக்குரிய பேரு இதுல இந்த ஸ்லோகத்தில் தனஞ்சய என்று அவரை கூப்பிடுறார். அர்ஜுனா தனஞ்சயா. தனஞ்சயனுக்கு என்ன அர்த்தம்? தனஞ்சயா சாரி, எனக்கு அந்த அளவு தமிழ் செல்வை தமிழ் வெரி கரெக்ட். தனம் ஜெயம் ஜெய தயத்து ஜெயிச்சோர். இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேர் யாரும் எந்தெந்த அளவு படிக்கிறாங்களோ, வெளிநாட்டில் போயிட்டு படிக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் எதற்காக போகிறாங்க? அர்ஜுன் மாதிரி தனஞ்சய ஆகணும் என்று. கரெக்டா இல்லையா? எவ்வரிபடி எல்லோரும் பணத்தை சேகரிக்கிறோம். எந்த அளவுக்காவது பணத்தை சேர்க்கிறோம் இல்லையா? அந்த பணத்தை சேகரிச்சவர், நிறைய நிறைய ராஜாங்களை ஜெயிச்சவன் அர்ஜுனன், அவனுக்கு அவனுடைய பணம் உதவிக்கு வரவில்லை. அதனாலே அவன் இந்த குருக்ஷேத்திர யுத்தத்திலே நின்றுட்டு தவித்து கொண்டு இருக்கின்றார். அவருக்கு கிருஷ்ணா சொல்லி கொண்டு இருக்கின்றார். எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்க கிருஷ்ண மேல? நம்பிக்கை யாருக்கு இல்லையோ அவங்க மட்டும் கை எடுங்க. யார் கிருஷ்ண மேல நம்பிக்கை இல்லையோ, நம்பிக்கை இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, அவங்களும் இந்த கிளாஸ்க்கு வரலாம். அவங்களுக்கு எப்படி நம்பிக்கை உருவாகும்? நம்பிக்கை இல்லாதவருக்கு நம்பிக்கை எப்படி உருவாகும்? அவங்களுக்கு நம்பிக்கை என்பது உருவாகும்.
கிருஷ்ணனை பற்றி யாராவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை எல்லோருக்கும் இப்போ டெஸ்ட் கிருஷ்ணனை தெரியும் என்று சொல்கிறீங்க இல்லையோ, உங்களுக்கு தெரிந்தீங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் கையெடுத்து சொல்லுங்கள் கிருஷ்ணனை பற்றி, கிருஷ்ணா இந்த மாதிரி கிருஷ்ணன் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருக்கும் தெரியலையோ, தத்பதகா கூட நான் சொல்லியிருக்கேன். தத்பதகான்றால் அவருடைய இயற்கை எப்படி, அவர் என்ன பண்ணுவார், என்ன பண்ண மாட்டார், எல்லாம் தெரிஞ்சுக்க தான் தத்பதகா. சொல்லுமா கிருஷ்ணா? வெண்ணையை திருட்டு சாப்பிடுவாங்க கிருஷ்ணா, வெரி கரெக்ட். எதற்காக? வெண்ணெய் வந்து பியூராக இருக்கும், மெத்தனிட்டி இருக்காது, அதில் எந்த விதமான மிக்ஸ்டப்பா கலுஷங்கள் இருக்காது, பியூராக இருக்கும். அதனால் கிருஷ்ணருக்கு அந்த பியூரிட்டி என்றால் ரொம்ப இஷ்டம். வெரி குட். கிருஷ்ணா ரொம்ப பியூட்டிஃபுல், ஆகர்ஷணீயமாக இருப்பார். அவர் பேரே கிருஷ்ணா. அதனாலே வேறு கிருஷ்ணா தவறுகளே பண்ண மாட்டார். ஆனால் நம்மளுக்கு அவன் பண்ணுற ஒவ்வொரு காரியம் தவறாகவே தோன்றும். ஆனால் அவர் பண்ணுறது தவறே பண்ண மாட்டார். ஆனால் நம்மளுக்கு அவர் பண்ணுறது எல்லாமே தவறாக தோன்றும் இல்லையா? வேறு கெட்டவர்கள் கூட சண்டை, கெட்டவர்களை பார்த்தாலும் அவருக்கு பிடிக்காதால் கெட்டவர்களை நல்லதாக மாற்றணும் என்றதுக்காக சண்டை போடுவார். ரொம்ப நாட்டியாக இருப்பார் இவ மாதிரி. நாட்டியாக இருக்கிறது எதற்காக? எதுக்காக நாட்டியாக இருக்கிறார்? எல்லோரும் என்னை பாருங்கள், என்னை பார்த்து கொண்டே இருங்கள் என்றதுக்காக நாட்டியாக அவர் பிஹேவ் பண்ணுறார். வேறு ஏதாவது? கண்ட்ரோலே கிடையாது. அவரை கண்ட்ரோல் யாராலும் பண்ண முடியாது. அவர் எல்லோருமே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா, அதனால் அவரை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. வேறு ஏதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பாயிண்ட் இது வரல வரலை, அதனால உங்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். மகிழ்ச்சியாக எஸ், அன்பே உருவானது எனக்கு. இஸ் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் தி லவ் இல்லையா. அவரை பார்த்தாக்க எல்லோருமே அவரை என்ன பண்ணுவாங்க, ஆனந்தமாக இருப்பாங்க அவரை பார்த்தாலே இல்லையா, அன்பு கொண்டு இருப்பாங்க அவரை பார்த்தாலே. அழுத்தி இருக்கின்றவர்கள் கூட அவரை பார்த்தாக்க சிரிச்சுப்பாங்க. மகிழ்ச்சியா, மகிழ்ச்சியா, எப்பயுமே மகிழ்ச்சியா. மகிழ்ச்சி அதான் எஸ் மியூசிக். ஒரு பாம்பு இருக்க, விஷமான பாம்பு, அந்த பாம்பை கூட நம்ம வசத்தில் கொண்டு வரணும் என்றால் மியூசிக் இருக்கணும் இருக்கியா. மியூசிக் என்றது அந்த மாதிரி அழுக்கொண்டு இருக்கின்ற பாப்பாவும் தூங்க வைக்கிறதுக்கு ஒரு நல்ல பாட்டு பாடினாக்கா, தாலாட்டு பாடினாக்கா இதாகிடும். மியூசிக் என்றது அந்த அளவில். யார் சந்தோஷமாக இருக்கின்றார்களோ அவங்க எப்போ பார்த்தாலும் பாட்டு கொண்டே இருப்பாங்க இல்லைங்களா. அந்த பாட்டு பாடுறதுக்கு அது ஒரு சிம்டம். ஒன் ஹூ இஸ் ஹாப்பி இ ஆல்வேஸ் சிங்ஸ். ஆல்வேஸ் நம்ம கூட ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, யார் சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்கன்ற அர்த்தம். எஸ் சார், கேட்குங்களே. டிஃபீட் பண்ண என்னக்கா, எல்லாமே கிருஷ்ணா சொல்லப்படுது, எல்லோரும் நடக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணனை யாராவது தோட முடியுமா? முடியாது. எஸ் டிவோட்டிஸ்ல டிசைர்ஸ் மட்டுமே இல்லை, டிவோட்டிஸ் இல்லாமல் நான் டிவோட்டிஸ்ல டிசைர்ஸ் கூட அவர் ஃபுல்ஃபில் பண்ணுவார். எல்லோருடைய நான் டிவோட்டிஸ்ல டிசைர்ஸ், அந்த கோரிக்கை எப்போ மெச்சூர் ஆகுதோ, எப்போ பக்குவத்துக்கு வருதோ அப்போ அவர் நிறைவேற்பார். ஆனால் டிவோட்டிஸ் டிசைர்ஸ் உடனே நிறைவேற்பார். புரியுதா? அது டிஃப்ரென்ஸ். சரி ஓகே, நம்மளுக்கு டைம் ஆகிட்டு இருக்கு. நான் என்னுடைய பாயிண்ட் நான் சொல்கிறேன் பாருங்க, டைம் அப்பா. ஸோ கிருஷ்ணா அவருடைய குடும்பம் என்ன, அவருக்கு மிஞ்சினவர்கள் வேறு யாருமே இல்லை. மற்ற பரதரம் நான் பரதரம் என்றால் வேற யாருமே அதுக்கு மிஞ்சினது, பரதரம்னாக்க மிஞ்சினது, நான்க்க இல்லை, அந்யத் அடுத்தவங்க. கிருஷ்ணரை மிஞ்சினவர்கள் வேற யாருமே இல்லை. இந்த பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கிருஷ்ணா யார்கிட்ட சொல்லிக் கொண்டிருக்கின்றார்? அர்ஜுனன். என்ன சொல்லணும் இப்போ நம்ம? அர்ஜுனன் பணத்தை நிறைய சேர்த்து வச்சவன், யாருக்கு மனசுல அமைதி இல்லையோ
அவருக்கு கிருஷ்ணா சொல்லிக் கொண்டிருக்கிறார். பணம் நிறைய சம்பாதிச்சாலுக்கு மனசுக்கு அமைதி வரும் என்று யாருமே நினைக்க கூடாது. மனசுக்கு அமைதி தேவை என்றால் பணம் தேவை என்று யாரும் நினைக்க கூடாது. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணா சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இல்லையா. அர்ஜுனன் எல்லோரும் ஜெயிச்சிட்டா நிறைய சம்பதம் இருக்கு, அவர்கிட்ட நிறைய பைசா இருக்கு, இருந்தாலும் மனசுக்கு அமைதி இல்லை. அதற்காக கிருஷ்ணர் சொல்றார், ஹே உங்ககிட்ட என்ன பணம் இருக்கு, என்னை பாரு, என்ன மிஞ்சினவர்கள் வேறு யாருமே இல்லை. எல்லோரும் ஒத்துக்கிறீங்களா? யார் யார் பண பேராசையுடன் இருக்கிறீங்களோ எல்லோரும் இதை நன்றாக புரிஞ்சுக்கணும். பணம் வச்சுட்டு நான் ஆனந்தத்தை பெறக முடியாது என்ற நிர்ணயத்துக்கு வந்துவிடணும் இல்லையா. மத்த பரத்தரம் ந அந்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சயர், கொஞ்சம் கூட இருக்க முடியாது. என்னை என்னை மிஞ்சினவர்கள் யாரும் கொஞ்சமாவது ஒரு பர்சன் கூட இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சேலஞ்சு, உங்ககிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட என்னுடைய சக்தி இருக்கு, பார்க்கலாமா யார் ஜெயிப்பார் என்று கிருஷ்ணா சொல்றார். இது நம்ம எல்லோரும் யார் யார் பணப்பெய்யோ அவங்க எல்லோரும் இது புரிஞ்சுக்கிறோம். பணம் வச்சிட்டாலும் சுகம் என்றது வராது. எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலே. இது அந்த காலத்தில் பாட்டெல்லாம் பாடிட்டாங்க, ஆனால் இந்த காலத்தில் வர பாட்டுங்கள் எல்லாம் ஒன்றும் அர்த்தமில்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ இருக்கிற பாட்டுங்கள் எல்லாம் மனிதர்களே கெட்ட வழிக்கு அனுப்பி வைக்கதே தவிர நல்ல வழிக்கு கொண்டு வர்றதில்லை. கிருஷ்ண சேலஞ்ச் பண்ணார், உங்ககிட்ட நிறைய நிறைய பணம் இருக்கு, இருந்தாலும் உனக்கு சுகம் இல்லை, என்னை மிஞ்சினர்கள் வேறு யாருமே இல்லை. எப்பிட்டா என்றால் அது நெக்ஸ்ட் டூ லைன்ஸ்ல சொல்றேன். என்ன சொல்றார்? மை சர்வம், என்னுக்குள்ளேயே எல்லாமே இருக்கு. இதம் புரோதம், இந்த விதத்தில் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், எல்லாமே எல்லாமே என்குள்ளே தான் இருக்கின்றது. இதம் புரோதம், இதம் சர்வம், மை சர்வம் இதம் புரோதம் சூத்ரே மணி கன இவ. சூத்ரே என்றால் ஒரு கயிறு, மணி என்றால் த பேர்ஸ், மணி கனானக்கு அதிகமானது. இவா இந்த விதத்தில் எப்படி இந்த மணிகள் எல்லாம் ஒரு கயிறுக்குள்ளே போட்டு வச்சா அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. மனிதா தெரியுதே தவிர அதுக்குள்ளே இருக்கின்ற கயிறு தெரியவில்லை. அது போல நானும் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களே எல்லாமே நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, ஆனா உங்களுக்கு தெரியவில்லை என்ன மிஞ்சினர்கள் வேற யாருமே இல்லை என்று. ஏன்னுனாக்க கண்ணுக்கு அகப்படவில்லை. அந்த மணி இருக்கு, மணி மாலை, அது பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றாக இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்றோம், ஆஹா இந்த மணி மாலை நல்லா இருக்கு என்று சொல்றோம். அதுக்கு மிஞ்சினது ஒண்ணு இருக்கிறது நம்மளுக்கு தெரியவில்லை. அதுக்கு மிஞ்சினது வேற என்ன? அந்த கயர், அந்த கயர் நம்ம கண்ணுக்கு தெரியவில்லை. அது இல்லை என்றால் இந்த அழகு வராது மணிக்கு. அது கொஞ்சம் கட் பண்ணிட்டாக்கா வருமா? இந்த அழகுக்கு காரணம் அந்த கயர், அது நம்மளுக்கு தெரியவில்லை. காரணம் நம்மளுக்கு அது பார்க்க முடியவில்லை நம்மளுக்கு. அதுக்காக நான் என்ன சொல்றேன், எதை பார்த்து நீங்க அசைய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குள்ள என்ன இருக்கும், அதுக்கு ஆதாரம் என்ன? காணாத கண்ணனின் கைகளை காணும். என்னுடைய லெக்சர்ஸ் நீங்க நிறைய லெக்சர்ஸ் பார்த்தாக்கா இது நீங்க, நான் ஒவ்வொரு கிளாஸும் சொல்லிட்டே இருப்பேன், பார்த்ததை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆ இது நன்றாக இருக்கு என்று. அதுக்கு காரணம் சர்வ காரண காரணம், அதுக்குள்ளே இருக்கிற கிருஷ்ணன். எந்த மனிதன் அந்த அழகான மணி மாலையை பார்த்துட்டு விரும்பிட்டு அதை ஆனந்தம் பண்ணணும் என்று வாங்கிட்டு போயிட்டு இது பண்ணாலும் அவனுக்கு சுகம் இருக்காது. எப்போ அவன் அதுக்குள்ளே இருக்கின்ற ஆதாரமான அந்த கயிறே
தெரிந்து கொள்ளவில்லையோ, அதுக்குள்ள இருக்கின்ற கயிறை யார் புரிஞ்சு கொண்டானோ அவன் அந்த மாலையை ஜாகிரதையாக பார்த்துக்கிறோம். ஜாகிரதை இல்லைன்னாக்கா அது உடஞ்சி போயிட்டாக்க அப்ப தெரியும், நான் ஜாகிரதையா வச்சுக்கல, அதுக்குள்ள ஒரு கயிறு இருக்கு, அந்த கயிறாலதான் இது இந்த அழகாக இருக்கு, இல்லை என்றால் இதுக்கு இந்த அழகு வராது என்ற கவனம் நம்மளுக்கு வராது. எப்படி ஒரு அருந்தி போயிடுச்சோ அந்த கயிறு உள்ளே இருக்கிற கயிறு வெளியே வந்ததோ அப்பதான் நம்மளுக்கு புரியும். அதனால பணக்காரன் பணம் நிறைய இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு என்ன சொல்றது, இலேட் ஆகக்கூடாது, சந்தோஷத்தில் இருக்கக்கூடாதான், ஆஹா என்ன மிஞ்சினவர்கள் வேறு யாருமே இல்லை என்று பணத்திமிரி இருக்கக்கூடாது. என்னென்னோ பணங்கள் கிடைக்கலாம் எடுத்தாங்களா, பணமா பாசமா, இந்த மாதிரி எனக்கு இப்போ ஒன்றும் கவனம் வரல. மக்களுக்கு இதெல்லாம் பகவானுடைய ஐடியாவில் இதெல்லாம் வருது. ஆக்சுவலாக பகவான் எல்லோருடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்கின்றார். பக்தனாக இருக்கட்டும், அபக்தனாக பக்தனாக இருந்தால் உடனே நிறைவேறும், அபக்தனாக இருந்தால் அந்த சமயத்துக்கு அனுசாரமாக வரும் இல்லையா. இப்போ இந்த மனிதன் தனஞ்சய பணம் சேகரிச்சானே, அவ எல்லா ராஜங்களும் போயிட்டு எல்லா ராஜங்களும் ஜெயிச்சிட்டார். என்னுடைய வீரம் அதிகமாக இருக்கேன், நான் சண்டை போட்டு குருக்ஷேத்திர யுத்தத்தில் ஜெயிக்கலாம் என்று நினைச்சான். சண்டை போட்டு தான் ஆகணும் என்று சொல்றான். ஆனால் கிருஷ்ணா சொல்றான், சண்டைக்கு முன்னே ஒரு ராயபாரம் கொண்டு போகணும், காம்ப்ரமைசேஷன், காம்ப்ரமைஸ் பண்ணணும், சண்டை என்றது இருக்கக்கூடாது இல்லையா. நம்மளுடைய ரியலைசேஷன்ஸ்லேயும் செகண்ட் பாயிண்ட், வி டோன்ட் வாண்ட் டு ஹாவ் என்விட்டி வித் எனிவன், யாரோடையும் சத்ருத்வத்தை நம்ம பண்ணக்கூடாது. எல்லோரும் நண்பர்களாக பார்க்கணும், காரணம் நம்ம எல்லோரும் பகவானுடைய பிள்ளைகள். இந்த பாண்டவர்களுக்கு எல்லோருக்கும் அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் சண்டை போடணும் என்று ஆசை, சண்டை போட்டி என்னுடைய பலத்தை காட்டி அவங்களை தோற்ற வச்சு அவங்க நம்ம பணத்தை எடுத்துக்கொண்ட அந்த இது ஐஸ்வர்யமெல்லாம் நம்ம பிறகணும், என்னுடைய பெருமையை உலகத்துக்கு காட்டணும் என்று அவங்க ரொம்ப ஆவலுடன் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய வீரத்தை காட்டணும் என்று இருந்தாலும் கிருஷ்ணன் சொல்றார், இல்லை இல்லை ஒரு வாட்டி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், அவட்டு சண்டெல்லாம் போடக்கூடாது இல்லையா. என்னக்கா கிருஷ்ணருக்கு கௌரவர்களும் தேவை, பாண்டவர்களும் தேவை, அவருடைய அம்சம், எல்லோரும் அவருடைய அம்சம், நம்ம புரிஞ்சுக்கவில்லை. இந்த அளவுக்கு இருக்கின்ற பாண்டவர்களுக்கும் புரியவில்லை, கௌரவர்களுக்கும் புரியவில்லை இல்லையா. நம்ம எல்லோரும் மாயாவுடையில மகிமையிலே முழங்கி இருக்கின்றோம், அதனால உண்மை தெரியவில்லை. இதுக்கு உள்ளே இருக்கின்ற கிருஷ்ணனுடைய கைகளை நம்ம காண்றதில்லை இல்லையா. அதனாலே கிருஷ்ண ராயபாரத்தை கொண்டு போகிறார். ஆனால் அங்கே இருக்கின்ற துரியோதன் கிருஷ்ணரே சுயமாக வந்தாலும் கிருஷ்ணரே கிருஷ்ணர் மாதிரி புரிஞ்சு கொள்ளவில்லை. வந்திருக்கிறது சாட்சாத் பகவான் என்று அவருக்கு புரியவில்லை. காரணம், அவருக்குள்ள இருக்கின்ற அகந்தை பேராசை, அவருடைய பேராசை, அதுக்கப்புறம் பொறாமை, எல்லாம் தேவையில்லாத இந்த அரிசத்வர்க்கங்கள், காம குரோத லோப மோக மத மக்ஷ, இது எல்லாமே துரியோதனுக்குள்ளே இருக்கின்றது. அதனால சாட்சாத் பகவான் கிருஷ்ணன் நேரடியிலே வந்து சொன்னாலும் அவருக்கு புரியவில்லை இல்லையா. இது நன்றாக நம்ம புரிய, எந்த மனிதன் இதயத்திலே அகந்தை இந்த மாதிரி காமக்ரோத லோப மோக மக்ஷை இருக்கோ அவங்களுக்கு பகவானுடைய சொல்லு கொஞ்சம் கூட கேட்காது.
அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் வேணும், அதுதான் பண்ணி ஆகணும். நான் சரண ஆக மாட்டேன் என்று சொல்லு. இதுக்கு உதாரணம் தான் இந்த மாதிரி துரியோதனனும் ராவணாசுரனும் காம்சனும் இந்த ராட்சசிகள் எல்லாம். அவங்களை யார் யார் கிருஷ்ணருக்கு விருத்தமாக இருக்கின்றார்களோ அவங்க எல்லோரும் ராட்சசர்கள். நம்ம எல்லோரும் முட்டாளுங்க, பணத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். அந்த மாதிரி பணத்தை உலகத்தை ஜெயிச்ச அர்ஜுனன், இப்போ கிருஷ்ணன் எதிர்க்க நின்றுட்டு கிருஷ்ணன் சொல்லி கொண்டு இருக்கின்ற பாடங்கள் கத்தி கொண்டு இருக்கின்றார். கடைசியில் கிருஷ்ணா சொல்றார், நான் சொன்னதெல்லாம் சொல்லிவிட்டேன், ஆனால் இப்போ உன்னது விருப்பம், உன் விருப்பப்படி பண்ணு சொல்றபோது என்ன பண்ணா கிருஷ்ண அர்ஜுன என்ன சொன்ன? அர்ஜுனன் என்ன சொன்ன? கிருஷ்ணா நீ என்ன சொல்றியோ அதுதான் நான் பண்ணுவேன். இவ்வளவு உலகத்தை ஜெயிச்சவன் என்ன சொல்ற? நான் ஜெயிச்சிருக்கலாம், இருந்தாலும் நான் என்ன ஜெயிச்சேன் அது மூலமாக எனக்கு சந்தோஷம் கிடைக்காது, மனசுக்கு அமைதி வராது இல்லையா? அந்த ஜெய அந்த பணத்துக்கு மூலம் நீதான். உங்ககிட்ட இருந்தால் எல்லாமே வருது, இந்த ஐஸ்வர்யம் எல்லாம். இது நான் புரிஞ்சு கொள்ளவில்லை, அதனால இவ்வளவு பணம் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் லாபம் இல்லை, அதனால நீ என்ன சொல்றியோ அது நான் ஏத்துக்கிறேன். இந்த மாதிரி எந்த மனிதன் சொல்றானோ அவனுக்கு தான் இந்த உலகத்தில் சுகம் என்றது வரும், இல்லை என்றால் வராது. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. இவ்வளவு பகவத்கீதை இருக்கு நம்ம கிட்ட, பகவான் சாட்சா சொன்ன பகவத்கீதை, ஆனா உலகத்துல யாருமே அதை ஏத்துக்கிறது இல்லை இல்லையா? வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சம்ஸ்கிருதத்தை கற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். இப்போது ரீசெண்டா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணது என்னவென்று சொல்லுமா? யாராவது சொல்ல முடியுமா? கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் இனிமேல பகவத்கீதை, பகவத்கீதையை ஒரு பாடமாக சொல்லித்தரப்போங்க. அந்த காலத்தில் இருந்தது ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு அத்தியாயம் எல்லோரும் சொல்லுவாங்க. நான் சின்ன வயசில் ஸ்கூலெல்லாம் அப்படி தான், ஸ்கூலில் யாராவது பொட்டு வச்சு கட்டி வரவில்லை என்றால் சாமியே பொட்டு மாதிரி வைப்பாங்க. இப்போ அதுக்கு இந்த காலமெல்லாம் ப்ரேயர்ஸ் கூட போயிடுச்சு. எந்த அளவுக்கு கலியுக பிரபாவம் நமக்குள்ளே வந்துடுச்சு பாருங்க. பகவானே மறந்துட்டோம், பகவானை தேடுகிறோம். நம்மளுடைய சுகத்துக்காக பகவானை தேடுகிறோம், அவருடைய சுகத்துக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம விநியோகம் பண்ணதில்லை. நம்மளுடைய சுகத்துக்காக பகவானே நம்ம வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையை அவங்க புரிஞ்சு கொள்ளவில்லை இல்லையா? யாருமே சுகமாக இருக்க மாட்டாங்க. கிருஷ்ணரை யார் புரிஞ்சு கொள்ளவில்லையோ அவருடைய சுபாவத்தை, அதான் இந்த இயற்கை, அவங்களுக்கு சுகம் என்றது உலகத்தில் இருக்கவே இருக்காது. வாமன தேவர் கூட சொல்றார் பலி மகாராஜ் கிட்ட, ஐயா பலி மகாராஜா நீ எல்லாமே இந்த பிரம்மாண்டத்தையே ஜெயிச்சிட்டாய், ஆனால் உனக்கு சந்தோஷம் இல்லை. அதனாலே எந்த மனிதன் தன்கிட்ட இருக்கிறதுல திருப்தி பெறவில்லையோ அவருக்கு இந்த உலகமே அவருடைய கை முற்றில வந்தாலும் அவருக்கு ஆனந்தம் கிடைக்காது இல்லையா? அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு அனுசாரமாக அவங்கவுங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும் இல்லையா? ஒரு சின்ன பக்கெட்டை கொண்டு போயிட்டு ஒரு கிணறுல தண்ணி எடுத்தா அது எந்த அளவுக்கு பக்கெட்டுடைய கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு தான் தண்ணி வரும். அதே கொண்டு போயிட்டு கடல்ல எடுத்தாக்க நிறைய தண்ணி வரும் என்று நினைச்சா நல்லா இருக்குமா? கடல்ல போயிட்டு அதே அளவுக்கு தண்ணி தான் கிடைக்கும் இல்லையா? அவங்களுடைய கெப்பாசிட்டி. ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யஹம். நீ எந்த அளவுக்கு எனக்கு சரண ஆகிறியோ
அந்த அளவுக்கு நான் உனக்கு பரிசை கொடுக்கின்றேன். நம்ம கிட்ட இருக்கிற பக்கெட் அது தான். அதனால் கடலில் நான் போயிட்டு அக்கா நிறைய தண்ணி கொண்டு வரலாம் என்று நினைக்கிறது தப்பு. முதல் நம்மக்குள்ளே நம்ம பார்த்துக்கணும், உண்மையை புரிஞ்சுக்கணும். தவறுகள் என்னைக்குமே வெளியே இருக்காது, நம்மக்குள்ளேயே இருக்கும். பகவான் உங்கள் கஷ்டத்துக்கு காரணம் அடுத்தவங்களாக பண்ண மாட்டான், அடுத்தவங்களை பண்ணுற தவறுகளுக்கு உன்னை தண்டிக்க மாட்டான். அவன் பகவான் இல்லை. இப்போ இருக்கின்ற ஜட்ஜஸ் லாயர்ஸ் எல்லாம் அப்படிதான், திருடங்களுக்கு கூட திருடன் இல்லை என்று வாதித்து பணத்தை சேகரிக்கிறாங்க. அவங்க எல்லாம் பகவதியை புரிஞ்சுக்கணும். எவ்வளோ அர்ஜுனன் மாதிரி பணத்தை சேமித்தாலும் அவங்களுக்கு சுகம் என்றது கிடைக்காது என்றது அவங்கள புரிஞ்சுக்கணும். முன்ன காலத்தில் இதே கோர்ட்டில் எல்லாம் பகவத்கீதை புஸ்தை கொடுத்து அது மேலே கை வச்சு பிரமாணம் பண்ண சொல்லுவாங்க. இந்த பகவத்கீதை பிரணாமாக நான் சொல்கிறது எல்லாமே உண்மை, உண்மையே தவிர வேறு எதுவுமே நான் பேச மாட்டேன் என்று பிரமாணம் ஏற்றுக்குவாங்க. ஆனால் இப்போ பண்ணுறது ஏன்னாக்க லாயரை திருட்டுத்தனம் பண்ணுறோம். லாயரு ஜட்ஜே பிரைபு வாங்கிட்டு, பிரைபுக்கு என்ன சொல்கிறது, லஞ்சம் வாங்கிட்டு அந்நியாயத்தை நியாயமாக சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு பகவத்கீதையை பார்த்தா பயம். இப்போ அதெல்லாம் பண்ணுறதில்லை இல்லையா. காலம் எந்த மாதிரி நீச்சமான நிலைமைக்கு வந்து விட்டதோ நன்றாக பாருங்கள், இன்னும் நீச்சமாக போயிடும். கலியுகத்திலே நல்லதுன்றது நிச்சயமாக இருக்கவே இருக்காதா. 12வது ஸ்கந்தத்தை படித்தால் இந்த கலியுக பிரபாவம் நன்றாக புரிஞ்சு கொள்ளலாம். பாகவதத்திலே எந்த அளவுக்கு இந்த நிலைமை நீச்சமாக போனாலும் பகவானுடைய கருணையை பெற்றவர்களுக்கு எந்த விதமான கஷ்டம் இருக்கவே இருக்காது. இது பகவானுடைய கரெக்டா. நமே பக்த பிரணஷ்யதி, அவருடைய பக்தனாக நம்ம மாறணும். நம்மளுக்கு நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடாது, நாம் பகவானுடைய பக்தன். பகவான் நம்மளை ஏற்று, ஆஹா இவன் என்னுடைய பக்தன். நம்மளுக்கு நம்மளுக்கு போஸ்டிங் பண்ணுறது லாபம் இல்லை. பகவான் தெரிஞ்சு, ஆஹா இவன் என்னுடைய பக்தன், இவன் பிரல்லாதா, இவருக்கு விஷத்தை கொடுத்தாலும் விஷம் அமிர்தமாக மாறிவிடும் என்று கிருஷ்ணா சொல்லலாம் இல்லையா. இந்த விதத்திலே நம்ம இஸ்கான்ல நம்மளுக்கு சரியான வழி காட்டுறாங்க. பிரபுபாதே அவருடைய வாழ்க்கையை அவர் நம்மளுக்காக அர்ப்பணை பண்ணிட்டார். அவரும் நம்ம மாதிரி முயற்சிகள் பண்ணார். நிறைய ஆண்டுகள் இந்தியாவிலே இருந்து அவர் முயற்சி பண்ணார், ஆன முடியவில்லை. என்றைய தினம் அவர் குருவுடைய சொல்லுக்கு வேல்யூ கொடுத்தாரோ, விலை கொடுத்தாரோ, நான் இந்த சொல்லை தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டேன் என்று ஏற்றுக்கொண்டாரோ, அப்போ அவருக்கு வயசு கூட அதிகமாயிடுச்சு, 69 ஆண்டுகள். 69 ஆண்டுகள் ஆன பிறகு கூட அவர் குருவுடைய சொல்லை ஏற்றுக்கிறதால அவர் வெற்றியை பெற்றார். அதுக்குள்ள கம்மி வயசுல கூட அவர் சொந்த புத்தியை கொஞ்சம் பயன்படுத்தி கொண்டு அவர் எல்லாம் பண்ணார். ஆனாலும் அவர்கள் வெற்றியை காண முடியவில்லை. குருவுடைய சொல்லு அந்த அளவுக்கு இருக்கு. ராமரை மிஞ்சினது ராமருடைய நாமம். அர்ஜுனனுக்கு அனுமானுக்கும் ராமருக்கும் சண்டை வரும் இல்லையா. யாருக்காவது தெரியுமா இந்த கதை? அனுமான் வந்து பக்தர், ராமருடைய பக்தர். ஆனால் அனுமானுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கற்றுக்கிட்டாரு. குரு தெய்வம் மாஸ்டருடைய சேவையை பண்ணலாம். அதுக்கு பேரலாவே தாய் சொல்லே தட்டாது. தமிழில் கூட ஒரு படம் வந்திருக்கு, தாய் சொட்டே தட்டாது, சொல்லே தட்டாது. அம்மாவுக்கு கூட கொடுத்து அம்மாவுக்கு கொடுக்குற வாழ்க்கையை நம்ம ஏற்றுக்கணும், அதுவும் நம்ம பார்த்துக்கணும். அனுமானுடைய அம்மா அஞ்சனி தேவி, அந்த அம்மா கிட்ட வந்து காசிராஜ் அவ
சரணாயிட்டார். காசி ராஜாவுக்கும் ராமருக்கும் சண்டை. ராமருடைய ராஜ்யத்துக்கு போன காசிராஜ் அங்கே இருக்கின்ற விஸ்வாமித்திரரை கவனிக்கவில்லை. ராமரோட பேசிட்டு கிளம்பிட்டார். விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்துவிட்டது. இந்த பெரிய ராஜசபையிலே நான் உட்கார்ந்துட்டு இருக்கின்றேன், அவர் வந்தார் என்னை கவனிக்கவே இல்லை. ராமா நீயும் இதுக்கு சாட்சி, ராமா நீயும் இதற்கு சாட்சி. அவர் தவறு பண்ணா உன்னுடைய ராஜ்யத்திலே ஒரு ருஷீஸ்வருக்கு ஒரு ருஷிக்கு மரியாதை என்றது இல்லாமல் போய்விட்டது. ராமா உன்னுடைய ராஜ்யத்திலே முனிகர்களுக்கும் ரிஷிகளுக்கும் மரியாதை என்றது இல்லாமல் போயிடுச்சு. அப்ப ராமர் என்ன பண்ணுவார்? மன்னிப்பு வேடுவார். அப்ப சொல்ல இந்த காசிராஜாவை நான் தண்டிக்கிறேன், அவரை சாவடிக்கிறேன். அவருக்கு ஒன்றும் பண்ண தெரியாது பாவம். அது இதெல்லாம் சொல்லு. கடைசியில் ஹனுமானுடைய ஹனுமானுக்கு கிட்ட போனால்தான் அது ஜெயிக்க முடியும். ராமனுடைய அதனால நாரத சொல்லுவா, நீ போயிட்டு நீ அவங்க அம்மா கிட்ட ஹனுமான் கிட்ட டைரக்ட் போய் கேட்டாலும் ஆகாத, அவங்க அம்மா கிட்ட அத்தனை கிட்ட போங்க. முதல் சொல்லாதே, முதல் வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க அந்த அம்மா கிட்ட இருந்தேன். அதுக்கப்புறம் விவரத்தை சொல்லுங்க. விவரத்தை மத்தியில் சொல்லிட்டாங்க, அவனுக்கு அந்த அம்மா வரம் கொடுக்காத இல்லையா. அதனாலே அந்த அம்மா பாவம் ஏற்றுக்குச்சு. அந்த அம்மா கேட்டது என்ன காரணம் சொல்லலாம், எனக்கு இல்லைம்மா நான் சொன்னாக்கா ஒன்றுமே லாபம் இல்லை, எனக்கு நீங்கள் முதல் வரம் தாங்க, அதுக்கப்புறம் நான் விவரத்தை சொல்கிறேன். அந்த அம்மா முதல்ல கஷ்டப்பட்டதாக நான் தெரியாமல் நான் வார்த்தை கொடுத்துட்டேன், இருந்தாலும் என் வார்த்தையை நான் நிறைவேற்கின்றேன். ஹனுமான் கூப்பிட்டு ஹனுமான் கிட்ட சொல்ல ஹனுமான் கூட பயப்படுறார், ஐயோ இருந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். கடைசியில் அவர் சொல்கிறார் காசிராஜன் கிட்டே, ஹனுமான் சொல்கிறார், நீ ஒன்றும் பயப்படாதே பண்ணாதே, ராமநாம ஜபத்தை பண்ணி கொண்டே இருக்கும். ராமர் வராரு பானம் போடுறாரு, ஆனால் அவருக்கு படவே இல்லை, அவர் தாக்கவே இல்லை. ராம பானம் கூட அவரை தப்பிச்சு போயிட்டோம். அந்த விதத்திலே ஹனுமான் நிரூபிக்கின்றார் இந்த உலகத்துக்கு, ராமா உன்னை விட உன்னுடைய நாமத்துக்கு சக்தி அதிகம் இல்லையா. நம்மது ஒண்ணுமே இல்லை, we are not the doers, நம்ம பண்றவர்கள் இல்லவே இல்லை இல்லையா. கிருஷ்ணா சொல்றார், அதனால தான் சொல்றார் அவர், கர்மனே வாதிகாரஸ்தே மாப்பலே சுகதாச்சன. நீ உன்னுடைய டியூட்டியை நீ கடமையை நீ பண்ணு, அதோடைய பலிதத்தை எதிர்பார்க்காது. நீதான் இந்த பலத்துக்கு காரணம் என்று நினைக்காது, அந்த காரியத்தை பண்ணாமல் இருக்காது. காரணம் ஆக்சுவலாக நீ பண்ணுறதுவன் இல்லை, அது நம்மளுக்கு புரியவில்லை அந்த வார்த்தை. அதுக்கு தான் காணாத கண்ணனின் கைகளே காணணும். எந்த மனிதன் காணாத கண்ணனின் கைகளே காண்டானோ அவன்தான் உண்மையை புரிஞ்சு கொள்ள முடியும். மேல் பார்வையுடன் பார்த்துட்டு அவன் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தால் அதில் லாபம் நிச்சயமாக இல்லவே இல்லை. இதுதான் நம்மளுடைய இஸ்கானுடைய நியதி. இஸ்கானே சொல்லிக் கொடுக்க வேண்டியது, மேலோட பார்த்து இவன் நல்லவன் இவன் கெட்டவன் சொல்லவே கூடாது. எல்லோரும் ரெண்டு பேரும் கெட்டவன் தான், ரெண்டு பேருக்கு சண்டை வந்தால் ரெண்டு பேரும் கெட்டவன் தான். காரணம் போக்தாராம் யஜ்ஞ தபசாம் சர்வலோகம் ஐஸ்வரம். எல்லாத்துக்கும் எல்லாம் பலத்துக்கும் போக்தா வந்து கிருஷ்ணா தான். கிருஷ்ணா தான் என்ஜாய், வி ஆர் நாட் தி என்ஜாயர்ஸ், வி ஆர் என்ஜாய்டு. ஸோ இந்த விதத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும், எந்த காரியம் நம்ம பண்ணுறதில்லை, நம்ம எல்லோரும் ஒரு கருவி, ஒருத்தருக்கு ஒருத்தர் கருவி. ஏ வந்து பிவை சாவடிச்சிட்டார் என்றால் பிக்கு ஏ கருவி, ஏக்கு பி கருவி. இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணது பகவானுடைய ஏஜென்சி. நம்மளுடைய கோரிக்கை பிரகாரம் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கின்ற பகவான் கிருஷ்ணனுடைய கோரிக்கைப்படி நடக்கிறது இல்லை, நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்கின்றார். இந்த பாப்பா சொல்லுது இல்லையா,
கோரிக்கைகளை நிறைவேற்கின்றார் கிருஷ்ணா, நிச்சயமாக கோரிக்கைகளை நிறைவேற்கொண்டிருக்கின்றார். நம்மளுடைய கோரிக்கை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகள் அவர் பண்ணி கொண்டிருக்கின்றார். அதனுடைய பலிதத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கின்றோம். ஆனால் எந்த மனிதன் தனக்காக எந்த கோரிக்கை இல்லாமல் பகவானுடைய கோரிக்கையை நிறைவேற்கணும் என்று நினைக்கின்றானோ அவன் தான் பக்தன். தனக்காக எந்த கோரிக்கை வச்சுக்கொண்டானோ அவன் பகவான் இல்லை, பக்தன் இல்லை, அவன் பக்தனாகவில்லை. ஆனால் பக்தனுடைய பகவானுடைய கோரிக்கையை நிறைவேற்கின்றவன் தான் பக்தன். அவனுக்கு தான் நாசனம் என்றது இருக்காது. நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேர் பகவான்கிட்ட போயிட்டு அந்த பூஜை இந்த பூஜை என்னென்னமோ பண்ணுறாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டங்கள் விடமாட்டேன்னு, அந்த கஷ்டங்களில் வந்து அது அவனை விடமாட்டேன்னு, ஒரு கஷ்டம் பண்ணால் ரெண்டு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அவன் இன்னும் சரணாகவில்லை, பகவானுக்கு சரணாகவில்லை. பகவானுக்கு சரணம் என்றால் தான் பண்ண தவறுகளை உணர்ந்துட்டு அது சரி பண்ணி கொண்டு இனிவேறு அந்த தவறுகள் பண்ணாமல் பகவானுடைய சொல்லுபடி ஏற்றுக்கணும், வாழ்க்கையில் நடந்துக்கணும். அப்போ தான் பகவான், அப்போ தான் அவன் பக்தனாக மாறும். இல்லை என்றால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த உலகம் பேரே துக்காலயம். இந்த துக்காலயத்தை சுகத்தை எப்படி நம்ம பெறக முடியும்? அந்த துக்காலயத்துக்கு யார் சொந்த காரணம் அவர் சொல்கிற சொல்லுபடி நம்ம நடந்து கொண்டால் அப்போ அந்த துக்காலயமே சுகாலயமாக மாறிவிடும் இல்லையா? அது நம்மளுக்கு இல்லை. நீ என்னை மிஞ்சணும்னா நான் உன்னை மிஞ்சினவன் என்று நம்ம போட்டால் போட்டிக்கு போகிறோம். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் ஏற்றுக்கொண்டான், நான் உலகத்தையே ஜெயிச்சாலும் என்னை மிஞ்சினவர் நீ தான் கிருஷ்ணா, நீ என்ன சொல்லியோ அது நான் ஏற்றுக்கிறேன். அந்த மாதிரி நம்ம மக்கள் யாரும் சொல்கிறதே இல்லை இல்லையா? நம்ம இஷ்டப்படி தான் நடக்கணும் என்றும், அதனால் நம்மளுக்கு வெற்றி என்றது இல்லை, சுகம் என்றது இல்லை, சந்தோஷம் என்றது இல்லை. இல்லாமலே உடலை விட்டுட்டு போய்கிறோம், இன்னொரு பிறவிக்கு போகிறோம். அந்த மாதிரி எந்த விதமான நம்மளுக்கு ஸ்வயம் கோரிக்கை இல்லாமல் பகவானுடைய கோரிக்கைக்காக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தால் அடுத்த பிறவி நம்மளுக்கு இல்லவே இல்லை. ஏதாவது குறை கோரிக்கை தீராத கோரிக்கை மனசில் இருந்தால்தான் அடுத்த பிறவி எடுக்கணும். எந்த விதமான கோரிக்கை நம்மளுக்கு இல்லை, நம்மளுடைய சொந்த கோரிக்கைன்ற போது அடுத்த பிறவி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? இதான் நம்ம கற்றுக்கணும் இந்த ட்ரைனிங்கில். நான் என்னுடைய கடமையை பண்ணணும், பண்ணாமல் இருக்கக்கூடாது. அந்த கடமை பண்ண பிறகு கூட அந்த பலிதத்தை நான் அனுபவிக்கக்கூடாது, பகவானுக்கு ஒப்படைக்கணும் இல்லையா? அந்த பலிதம் என் மூலமாக, நான் தான் காரணம் அந்த பலிதத்துக்கு, என்ன நினைக்கக்கூடாது. இந்த ஃபோர் பாயிண்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேசு கதாச்சனா மா கர்ம பலஹேது மாத்தே சங்கஸ்வ கர்மணி. இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு அடுத்த பிறகு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இதயத்தில் எந்த விதமான ஸ்வயம் நோக்கம் என்றது இருக்காது. இதயத்தை நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் மிஞ்சினவர் கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணாவே நம்மளால் காண முடியவில்லை. காணாத கண்ணனை காணணும் என்றால் உள்ளுக்குள்ளே பார்க்கணும். மேற்பார்வையில் பார்த்தா காண முடியாது, உள் பார்வையில் பார்த்தா தான் காண முடியும். நம்ம எல்லாம் சொல்ல, நீ காட்டு கிருஷ்ணனை நான் நம்புகிறேன். இன்னும் கிருஷ்ணா அவ்வளோ சீப்பா காட்டுனாக்க தான் கும்பிடுறேன். நம்பக்கா போனாலும், நம்பிக்கை இல்லாமல் போனாலும் உனக்கு தான் நஷ்டம் இல்லையா? அது நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. நல்ல காரியங்கள் பண்ணுறவங்க எல்லாம் அவங்களுக்கு அவங்களே முன்னே வந்து சொல்ல மாட்டாங்க, நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன் என்று இல்லையா? அது நல்லவனுடைய குணம் இல்லை, அது வர்ச்சுவஸ் குவாலிட்டி இல்லை. ஒரு நல்ல ஒரு இது பண்ணுறோம், ஒரு டிஷ் சாப்பிட்ற டிஷ்ஷு, அந்த டிஷ்ஷில் உப்பு போடுறோம், உப்பு இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமா அந்த டிஷ்ஷு இல்லையா? அதுலேயே அதிகமான உப்பு போட்டாலும் நல்லா இருக்காது. அது தகுந்த அளவுக்கு உப்பு போட்டால் நன்றாக இருக்கும், அந்த டேஸ்டி. ஆனால் இதுக்கு இந்த ருச்சிக்கு என்ன காரணம் என்றால் உப்பு. அந்த உப்பு அந்த டிஷ்ஷில் கலந்து 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 பார்த்தாலும் உப்புக்கு தெரியுமா? உப்பு நம்ம கண்களுக்கு தெரியாது.
அது போல உயர்ந்தவர்கள் எல்லாம் அவங்க பண்ற காரியத்துக்கு வந்து எல்லோருக்கும் அட்வர்டைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இப்ப எல்லாம் டிவியில அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க, ஒண்ணு கூட பர்ஃபெக்டா இருக்கிறது. யூடியூப்ல நிறைய நிறைய வருது, இது பண்ணாக்கா அப்படி ஆகும், இது பண்ணாக்கா விட ஸ்லிம்மா இல்லை அழகாக ஆகலாம் அப்படி இப்படி, ஒன்றும் கூட சரியா இல்லையா? எல்லாரும் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா, ஒன்று கூட சரியா வராது. ஏதோ 1% 2% கொஞ்சம் இருக்கலாமே தவிர மற்றது எதுவுமே இல்லவே இல்லை. எல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ போஸ்டிங். அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு பகவானுடைய கருணை நிச்சயமாக இருக்கவே இருக்காது. நம்ம எல்லோரும் பகவானுடைய பிள்ளைகள், அதனால் பகவானுடைய ஆனந்தத்துக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணை பண்ணணும். வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணுறது என்ன, ஜெயிலே வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணவில்லைன்னாலும் வேறு என்ன அர்த்தம்? ஜெயிலில் நம்ம என்ன சந்தோஷமாக இருக்கணுமா, எல்லா காலமும் இருக்கணுமா? ஜெயிலில் இருக்கக்கூடாது. இப்போயே எனக்கு ரிலீஸ் பண்ணிட்டாலும் நான் ஓடுவேன் என்று தான் இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லை. ஆஹா, நான் இங்கே இருக்கணும், சாவே வரக்கூடாது, நான் இங்கேயே இருக்கணும், மனைவி குட்டிகளை விட்டு போகவே கூடாது. ஒரு ஜெயிலுன்றது நம்மளுக்கு உணர்வு வரவே இல்லை. அந்த உணர்வுக்காக தான் நம்ம காணாத கண்ணனின் கைகளை காணணும் இல்லையா? எவ்வளவு தெளிவாக கிருஷ்ணன் சொல்றார் பாருங்க. என்ன மிஞ்சினால் வேற யாருமே இல்லைன்றக்கா, நம்ம ரோல் மாடல், ஈவன் ரோல் மாடல், சினிமா ஆக்டர் ரோல் மாடல், பொலிட்டிஷியன் ரோல் மாடல், இந்த மாதிரி நம்ம நடிச்சுட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆக்சுவலாக பாருனாக்கா ரோல் மாடல் வந்து கிருஷ்ணா இருக்கணும் இல்லையா? அவர் மிஞ்சினால் வேற யாருமே இல்லை. அவர் பொய் சொன்னாலும் அது தடர்க்கு நான் தான் எல்லோருக்கும் மிஞ்சினால் வேற யாருமே சொல்லவே இல்லை இல்லையா? பை சான்ஸ் நம்ம நினைக்கலாம் அவர் அவருக்கு அவரே அப்படி புலகர் பண்ணிக்கிட்டார் அப்பான்ட்டு, ஆனால் அவர் காம்படிட்டர் வேறு யாருமே வந்து சொல்லவே இல்லை. அவர் கிருஷ்ணா சொல்ல தவறு நான் தான் எல்லோருக்கும் மிஞ்சினவர்கள் என்று சொல்லவே இல்லை, சொல்லவும் முடியாது. ஏன்னாக்கா அது உண்மை இல்லை. என்ன கிருஷ்ணா சொல்கிறாரோ அதுதான் உண்மை. நம்ம எல்லோரும் நினச்சி பாருங்க, நம்ம புத்தி எல்லாம் பணம் நிறைய இருந்தால் சுகமான வாழ்க்கை வாயலாம், நம்மளை மிஞ்சினவர்கள் வேறு யாருமே இருக்க மாட்டார்கள் என்ன நம்ம எல்லாம் நினைக்கணும். அதெல்லாம் தவறானது. முன்ன காலத்தில் அப்படி யாருமே இருக்கிறதில்லை. முன்ன காலத்திலே அது என்ன சொல்கிறது, ஜாயிண்ட் ஃபேமிலி, அண்ணன் தம்பிங்கள் 4 பேர் இருந்தாலும் ஒரே குடும்பத்திலே ஒரே சாப்பாடு சாப்பிட்டு ஒரே இடத்துல இருப்பாங்க, சுகமாக இருப்பாங்க. பெரியவருக்கு அண்ணனுக்கு பொண்ணுங்கள் இருந்தால் கல்யாணம் பண்ணாலும் சின்னவரெல்லாம் சண்டை போட மாட்டான் இல்லையா? உன்னுடைய பொண்ணுங்களுக்கு நீ எல்லாமே பண்ணி, என்னுடைய பொண்ணுகள் எல்லாம் ரொம்ப சின்ன சின்னது, அதுக்காக ஏதாவது ஏற்பாடு பண்ண கேட்கவே மாட்டான் இல்லையா? இந்த காலத்தில் கல்யாணம் ஆடோடு தனித்தனி குடும்பம் போகணும், ஏன்னாக்கா கஷ்டம். எல்லாமே பெரியவங்க எல்லாமே அனுப்பிப்பாங்க. சின்ன முன்ன காலத்து 10 பேர் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் நாங்களும் 10 பேர், நான் 8வது, எனக்கு மேலே 7 பேர் இருக்கிறாங்க, என் பின்னால் 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா? எங்கள் பெரிய அக்கா பெருசு வந்து அக்கா, அவர் அந்த அம்மாவுக்கு குழந்தைக்கு எனக்கு ஓன்லி 5 இயர்ஸ் டிஃப்ரென்ஸா. இன்னைக்கு உகாதி, எங்கள் பெரிய அக்காவுடைய பிள்ளை பிறந்தது உகாதிக்கு தான், அவனுக்கு இப்போ 60 ஆண்டுகள், எனக்கு 65 ஃபினிஷ் ஆயிடுச்சு. அவர் இன்னைக்கு அந்த 60 கல்யாணம் நடக்குது, அது ஏதோ ஊரில் போயிட்டு பண்ணுறாங்க இல்லையா, அவங்க பண்ணுறாங்க. இன்னைக்கு என்னையும் கூப்பிட்டாங்க, ஐயா நான் வர முடியாது. இன்னைக்கு அவனுக்கு 60 ஆண்டுகள் ஆயிடுச்சு எங்கள் அக்கா பிள்ளைக்கு, அவனுக்கு அதே தான் என் ஊரில் போய் பண்ணுறாங்க இல்லையா, எனக்கு அந்த பேர் கூட வரல. அங்கே போயிட்டு இன்னைக்கு நாளைக்கு ஃபங்க்ஷன், என்னை கூப்பிட்டான், நான் வர முடியாது, அப்போ நான் இத்தை விட்டு நான் வர முடியாது இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்க, எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் 14 ஆண்டுகள் டிஃப்ரென்ஸ். இருந்தாலும் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தோம். எனக்கு 10வது, எங்கள் தங்கச்சி 10, அதுக்கு முன்னே கல்யாணம் ஆயிடுச்சு எங்கள் தம்பி. அவனுக்கு கல்யாணம் ஆகிறவங்களும் நாங்கள் எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில், நான் கல்யாணம் ஆகிற போது நான் அகமதாபாத்தில் இருந்தேன், நான் எங்கள் பேரன் வந்து அகமதாபாத், அவனும் அகமதாபாத்தில் தான் இருந்தார் அந்த சமயத்தில். ஆனால் அப்போ இருந்த அந்த சுகம் இன்றைய தினம் தனித்தனி கொடுத்தலுமாக இருந்தாலும் சுகம் என்றது இல்லவே இல்லை. சுகத்துக்கு பணம் காரணம் இல்லை, நம்ம மனசு தான் காரணம். நம்ம மனசில் இருக்கின்ற கோரிக்கைகள் தான் காரணம். கிருஷ்ணா தான் போக்தா, அனுபவிக்கிற கிருஷ்ணா தான். கிருஷ்ணாவுடைய ஆனந்தத்துக்காக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணை பண்ணால் நம்ம சுகமாக இருக்க முடியும்.
போகும்போது ஒரு பைசா கூட கொண்டு போக முடியாது. வரும்போது ஒன்றும் கொண்டு வரலையே, வரும்போது கூட இப்படி நம்ம கொண்டு போக முடியும். ஆனால் வரும்போது சில கோரிக்கைகளை கொண்டு வந்தோம், அது தகுந்த மாதிரி வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இப்போ போகிறபோது எந்த விதமான கோரிக்கை, நம்மளுடைய சொந்த கோரிக்கை இல்லாமல் பகவானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கணும் என்ற கோரிக்கை மட்டும் நம்ம வச்சு கொண்டிருந்தால் அடுத்த பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பகவானுடைய உலகத்துக்கு போயிட்டு அங்கே நம்ம நிரந்தரமாக சுகமயமான வாழ்க்கையை வாழலாம். இங்கே ஒவ்வொரு அடிலையும் கஷ்டங்கள் தான், பதம் பதம் விபதம். இந்த சீக்ரெட் நம்ம நன்றாக புரிஞ்சுக்கணும். நிறைய பணம் இருந்தால் லாபம் இல்லை, பணத்துக்கு மிஞ்சினவர் கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணருக்காக நம்ம இருந்தால், கிருஷ்ண பக்கத்துல நம்ம இருந்தால், கிருஷ்ணருக்காக இருந்தால் நம்ம வாழ்க்கை வெற்றிகரம். பணம் அதிகமாக இருந்தால் வெற்றி இல்லை. பாருங்க, எலெக்ஷன்ல எத்தனை எத்தனை பேர், எத்தனை கோடி பணமெல்லாம் அவங்க கார்ல இருந்து அங்கே இருந்தவங்கெல்லாம் பிடிச்சிட்டாங்க. இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்ட பிறகு கூட ஒரு லீடர் தவறு பண்ணுறார் என்றால் அதோடய விளைவு பிரஜா எல்லாம் சுகத்தில் இருக்கவே முடியாது. ஒரு லீடரை தவறு பண்ணால் அவர் கீழே இருக்கிறவங்க யாருமே சுகமாக இருக்க முடியாது. லீடர்ஸை ஃபஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி பர்ஃபெக்டான மனிதனே நம்ம ஏற்றுக்கணும், அது அவருக்கு தான் ஓட்டு போடணும். தவறானவர்களுக்கு ஓட்டு போட்டால் லாபம் இல்லை. தவறானவர்கள் நல்லது பண்ணாலும் அது தவறு தான், நல்லவர்கள் தவறு பண்ணாலும் அது நல்லது தான். இது நம்ம நன்றாக புரிஞ்சுக்கணும் இல்லையா. இதுதான் பகவானுடைய செய்தி. கிருஷ்ணா சொல்கிறார், அர்ஜுனா நான் சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லிவிட்டேன், இப்போ உன்னுடைய விருப்பம், உன்னுடைய விருப்பப்படி நீ பண்ணலாம் அல்லது நான் சொல்கிறது நீ ஏற்றுக்கலாம். உலகத்தை ஜெயிச்ச அர்ஜுனன் தனாஞ்சலேயா கடைசியில் என்ன சொல்கிறார், கிருஷ்ணா உன் சொல்லுபடி நான் நடந்துக்கிறேனே தவிர என் புத்தியால் என்ன தேவைப்படுதோ எனக்கு அது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்போ உங்களுடைய விருப்பம், நீங்கள் கிருஷ்ணருக்காக வாழ்க்கை வாழலாம் அல்லது உங்களுக்காக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கணும். பகுனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபஞ்சதே. புத்தி இருக்கின்ற மனிதன் கூட அநேகமான ஜென்மங்கள் இருக்கணும். காரணம் புத்தி ஆலே நம்மளுக்கு மோட்சம் கிடைக்காது, விடுதலை கிடைக்காது இந்த ஜெயில இருந்து. எப்போ விடுதலை கிடைக்கும் என்றால் கிருஷ்ணா வசுதேவருடைய பிள்ளையான கிருஷ்ணாலா எல்லாமே என்று நினச்சிட்டு அவருக்காக உன் புத்தியை நீ பயன்படுத்தி கொண்டால் அப்போ இந்த உலகத்தை விட்டு கிருஷ்ணருடைய உலகத்தை போயிட்டு அங்கே சுகமயமான வாழ்க்கை வாழலாம். அதனால் இது உங்களுடைய விருப்பம். இந்த உலகத்தில், இந்த பிரம்மாண்டத்தில் இஸ்கான் தான் இப்போ பகவானுடைய அருளாலே, பகவானுடைய கருணையால் நம்ம எல்லோருக்கும் கிடைச்சிருக்கு. இதுக்கு மிஞ்சினது வேறு எதுவும் இல்லை. எப்படி கிருஷ்ணா சொல்கிற என்ன மிஞ்சினது வேறு யாருமே இல்லைன்ற, அதுபோல் நான் உணர்ந்த என்னுடைய நாணத்தை, நானும் சின்ன வயசில் இருந்து நான் பக்தியிலே இருந்தேன், முதல் ஸ்ரீ சம்பிரதாயத்தில் இருந்தேன், ஒன்றும் லாபம் இல்லை, சினிமா பாட்டு தான் கேட்டுட்டு இருப்பேன், சினிமா பாட்டு பாட்டு இருப்பேன், எல்லாமே எனக்கு தெரியும். விஷ்ணு சஹஸ்ரநாம சஹஸ்ரம் வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் எல்லாமே கோயில் போயிட்டு நான் எல்லாம் பண்ணுவேன். வீட்டுக்கு வந்து சினிமா பாட்டு தான் கேட்பேன். நோ பியூரிஃபிகேஷன் வித் இன் த ஹார்ட். அந்த பியூரிஃபிகேஷன் வித் இன் த ஹார்ட் வந்ததே பிரபாதோடைய புஸ்தகங்கள் படித்து பிறகு தான். அதனால் இன்றைய தினம் நான் உங்களுக்கு என்ன சொல்லணும், அது உங்களுக்கு லாபமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இருக்கா இல்லையா, யாருக்காவது கொஞ்சம் இதயத்தில் மாறுதல் வந்ததா இல்லையா, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஆயிடுச்சா இல்லையா, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பகவானை பற்றி புரிஞ்சு கொண்டாலே அது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஆகிடுவா. அப்போல்லாம் ஹாஸ்பிட்டல் கொடுத்து பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பகவானுடைய கருணையை ஃப்ரீயாகவே நம்ம பெறுகிறோம். அதனால் நீங்களும் உங்களுடைய சாதனையை ஒரு நாளுக்கு கணிசம் 16 மாலைகளும் ஃபார் ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸும் பகவான் பக்தர்களால் எழுதப்பட்ட புஸ்தகங்களும் படித்து கொண்டு நம்ம வாழ்க்கை
நம்ம பண்ணி கொண்டிருக்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும், ஆஃபீஸ் பாயாக இருந்தாலும், பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும், ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நம்ம அந்த காரியம் பகவானுடைய திருப்திக்காக பண்ணி கொண்டு இருக்கின்றோம். நம்மளுடைய மெயின்டெனன்ஸ்க்காக அல்ல, நம்மளுடைய மெயின்டெனன்ஸ் கிருஷ்ணா பாப்பா, நம்மளுடைய கடமை பகவானுக்கு ஆனந்தத்தை கொடுக்குது. இது போல் நம்ம வாழ்க்கை வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்கள் வரவே வராது. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். ஓகே, நம் எனி க்வெஸ்சன்ஸ் சார், யாருக்காவது ஏதாவது க்வெஸ்சன் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். எஸ், இவரும் புதுசாக இருக்கிறாரு, ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறேன். வெரி குட், வெரி ஃபஸ்ட் டைம் வந்தபோதே கேள்விகள் கேட்குறாரு. எந்த க்வெஸ்சனாவது நீங்கள் கேட்கலாம், ஆனால் உன்னுடைய பேர் என்ன, நீ என்ன பண்ணுற என்ன கேட்டாக்காது, எனக்கு தெரியாது. உங்களுடைய எலிவேஷனுக்காக நீங்கள் எது கேட்டாலும் நான் சொல்லுவேன். இப்போ வந்து இறைவனை பத்தி தேடுதல் தான் நான் இருக்கேன். லாஸ்ட் 2 இயர்ஸ் பக்கமா 2 இயர்ஸா இருக்கேன். கடவுள்னா யாரு, கடவுள்னா என்ன, ஆராய்ச்சின்னு சொல்ல முடியாது. இறைவனை வந்து கண்டுபிடிக்க முடியாது, அதை உணர்வுபூர்வமா தான் பண்ண முடியும். சரி, வந்து நான் அந்த தட்டில் வந்து தேடிட்டு இருக்கேன். ஆராய்ச்சின்ற பேச்சு கடவுளுக்கும் ஆராய்ச்சிக்கும் சமம், ஆராய்ச்சி பண்ணலாம், ஆனா வந்து அவர் வந்து இப்படிதான் இருப்பாரு அப்படிதான் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, கிரியேஷன் ஆஸ்பெக்ட் வந்து இஸ்கான் பொறுத்த அளவுக்கு எந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, கிரியேஷன் வேர்ல்டு வந்து எப்படி வந்து கிரியேஷன் நடந்துச்சு அப்படின்னு என்னோட கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வி. கிரியேஷன் எப்படி நடந்தது என்றது, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் கிரியேட் ஆயிடுச்சோ அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா. நீங்கள் இருக்கிற இடம் ஆல்ரெடி கிரியேட் ஆயிடுச்சு, அதனால் இப்போ உங்களால் அது புரிஞ்சுக்கவே முடியவே முடியாது இல்லையா. உங்கள் வீட்டில் ஏதாவது மிஷின் இருக்கா, வாஷிங் மிஷின் இருக்கா, உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கா? புதுசாக உங்கள் வாஷிங் மிஷின் பக்கம் ஒன்றுமே தெரியவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு யாராவது ஒருத்தர் அன்பளிப்பாக மிஷின் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது எப்படி யூஸ் பண்ணவும் உங்களுக்கு தெரியாது இல்லையா. அதுக்காக என்ன பண்ணுறோம், அந்த மிஷினோட அந்த மேனுஃபேக்சர்ஸ் என்ன பண்ணுறோம், மேனுவல் கொடுக்குறான் இல்லையா. உங்களுக்கு தெரியாமலே யாரோ உங்களுக்கு அன்பளிப்பாக ஒரு வாஷிங் மிஷின் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. எங்கள் வாழ்க்கையில் இது நடந்ததுதான், எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு வாட்டி, நான் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறேன், எங்கள் கடையெல்லாம் திவால் ஆகிடுச்சு, எல்லாம் நாங்கள் பாப்பர் ஆகிட்டோம், எங்கள் வீடு கீடெல்லாம் ஆக்ஷனில் போயிடுச்சு, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு சித்தூரில் இருக்கின்றவர் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, எங்களுக்கு ஒரு ஸ்வீங் மிஷின் உஷாவது அவர் ஆர்டர் பண்ணி எங்கள் வீட்டுக்கு டெலிவரி வந்துடுச்சு. எங்களுக்கு ஆச்சு, நாங்கள் ஒன்றும் ஆர்டர் பண்ணவே இல்லையே. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தோம், நாங்கள் இந்த சேலையெல்லாம் வரும் இல்லையா, லேடிஸ் சேலைக்கு அந்த இது இது இருக்கு இல்லையா, முந்த இதில் குஞ்சம் கட்டுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நாங்கள் வேலை பண்ணிவிட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு, நாங்கள் 10 பேர் அப்போ எங்கள் வீட்டில் 10 பேர் இந்த மாதிரி இது வேலை பண்ணிட்டு இருந்தோம். அந்த சேலை குடம் ஸ்ட்ரீட்லேருந்து கடையிலேருந்து கொடுப்பாங்க எங்களுக்கு, அது வேறு வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் தைச்சிட்டு இருப்போம். வேறு வீட்டு போயிட்டு எங்கள் வீட்டில் விஷயம் கூட இல்லை, தச்சுட்டு இருப்போம். இந்த வார்த்தை எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு, எங்களது சித்தூர் நேட்டிவா, அங்கே இருக்கிற தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு தெரியாமல் எங்கள் வீட்டுக்கு டெலிவரி வந்துடுச்சு ஸ்விங் மிஷின். அப்போ நான் கேட்குறோம், என்ன எப்படி வந்தது என்ன, அப்புறம் பில்லெல்லாம் பார்த்தாக்கா தெரிஞ்சு வந்தது. அதுபோல் இப்போ உங்கள் வீட்டுக்கு மிஷின் யாராவது வாஷிங் மிஷின் கொடுத்தாங்க, உங்களுக்கு பண்ண முடியவில்லை, ஆனால் அந்த மேனுவல் நீங்கள் படித்தாக்கா கொஞ்சோண்டு உழுப்பு இல்லையா. அது போலயே இந்த கிரியேட்டட் மிஷின், இது வந்து இந்த உலகம் கிரியேட்டட் ஆல்ரெடி, இதை பற்றி நம்மளால் புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது, ஆனால் இதோடைய மேனுவல் படித்தாக்கா நம்ம ஈஸியாக இது புரிஞ்சு கொள்ளணும். யார் புரிஞ்சுக்கொண்டானோ, ஆனால் அந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டானோ அவன்தான் இது உணர முடியும். இப்படி சொன்னியா, ஒன்றும் உணர்வு இல்லைன்னுட்டேன். இப்போ உனக்கு அந்த உணர்வு தேவை என்றால் இந்த சாஸ்திரத்தில் இருக்குது, உன் வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொள்ளணும். இப்போ நாங்கள்லாம் ஏற்றுக்கொண்டு தான் இந்த அளவுக்கு இப்போ நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இப்போ நீ எனக்கு காட்டினாக்க நான் காட்ட முடியாது, நான் சொல்லிட்டேன் இல்லையா ஆல்ரெடி, நம்ம காண்றதெல்லாம் மாயா. இது வந்து ஒரு மேல் பார்வை, உள் பார்வை பார்க்கணும், காணாத கண்ணனின் கைகளை காணணும்.
இப்ப நீங்க எல்லாம் காணவில்லை, அதனால உங்களால சொல்ல முடியவில்லை. ஆனால் நான் காணேன், காணாத கண்ணனின் கைகளை காணேன். அந்த சாஸ்திரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இன்ஜெக்ஷனும் நான் என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டேன். அதனால் நான் காணாத கண்ணனின் கைகளை காணதால நான் இந்த விதத்துல நான் சொல்றேன். ஆனால் நீ எனக்கு காட்டுனாக்கா என்னால் காட்டுமா? நீயே அது பண்ணி ஆகணும். சொல்றேன் அப்படி நீங்க சொன்னாலும் சில பேர் சொல்றாங்க பகவானை காட்டி நான் ஏற்றுக்கிறேன், அது முடியாது. ஆனால் நீ நீ ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நீ இது பண்ணாக்கா உனக்கு நிச்சயமாக நான் காண மாதிரி நீயும் பகவானுடைய கைகளை காணலாம். இஸ்கான பொறுத்தவரைக்கு காட் வந்து நிர்குணமா இல்லை சகுணமா? ரெண்டுமே ரெண்டுமே. இப்போ நீ இன்னைக்கு கிளாஸுக்கு வந்திருக்கிறேன், ஆ இப்போ நான் உன்னோட பேசிட்டு இருக்கிறேன், ஆ எனக்கு கொஞ்சோண்டு உங்களை பற்றி தெரியுது. நீங்கள் கிளாஸுக்கு வரவில்லைன்னு நினச்சிக்கோங்க, வந்தது நீங்கள் வந்து குணம். இப்போ பை சான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் வராமல் பிரதீபன் உங்களை பற்றி எனக்கு சொல்கிறான், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கின்றான், எங்கள் கொலீக் இருக்கிறான், அவருக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் ரெண்டு வரலும் வரவில்லை அவர், அப்படி உன்னை பற்றி அவர் எனக்கு சொல்கிறார். அப்போ நானும் கொஞ்சம் உன்னை பற்றி ஊகிக்க முடியும் இல்லையா? அப்போ நீ என்னவா இருப்பேன்? நிருபாகாரத்தில் இருப்பேன். நீங்க வந்துட்டாக்க ரூபாகாரம், உனக்கு ரெண்டுமே இருக்கு, உனக்கு ரூபம் இருக்கு, நிருபாகாரமும் இருக்கு. கிருஷ்ணர் கீதையிலேயே வந்து அததான் சொல்றாரு, பிரம்மத்துக்கு வந்து ரூபம் இல்லைன்னு சொல்றாரு. ஆமா, அந்த பிரம்மத்துக்கு மூலம் நான் தான் என்று சொல்றாரு. அந்த பிரம்மத்துக்கு மூலம் நான் தான் என்று சொல்றாரு. நீ மேலோட பிரம்மத்தை மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள இருக்கிற காரணம் பார்க்கணும், அப்பதான் கிருஷ்ணர் புரிஞ்சு கொள்ள முடியும். அத்வைத பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அத்வைத்தம் என்றால் என்ன? அத்வைத சிங்குலாரிட்டி. என்ன சொல்ற நீ வேற பிரம்மன் இல்ல சார், உங்களுக்கு அத்வைத்தோட பாசிபி வந்து வேண்டவே வேண்டாம். எனக்கு அத்வைத்த பத்தி நல்லா தெரியும், ஆனா உனக்கு தெரியாத விஷயங்கள் நான் சொல்லணும். அத்வைத்தம் என்னது? நீயும் நானும் ஒண்ணு, ரெண்டு தனித்தனி இல்லை இல்லையா? அது போல பகவானும் நம்மளும் ஒண்ணு. எந்த விதத்திலே? குணங்களே, குணங்களே. அவரும் சத்து சித்து ஆனந்து, நம்மளும் சத்து சித்து ஆனந்தம். ஆனால் குவாண்டிட்டியில அவர் அதிகம், அவர் மூலம், நம்ம வந்து கொஞ்சம் அணு, அவன் விபு. ஒரு சமயத்தில் நம்ம ஒன்று, அதே சமயத்தில் நம்ம டிஃப்ரெண்ட். இதுக்கு பேர் தான் அத்வைத்தம் இல்லை, அச்சிந்தியா பேத அபேத தத்துவம். அச்சிந்தா என்னாக்கா புரிஞ்சு கொள்ள முடியாதது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அச்சிந்த பேதான்னாக்கா டிஃப்ரெண்ட், அபேதான்றால் நோ டிஃப்ரென்ஸ் தத்துவம். அதுக்கு தான் கிருஷ்ணரும் நம்மளும் ஒன்றே. அதுக்கப்புறம் அவரும் நானும் வேறு, அவரும் நம்மளும் ஒன்னே என்றால் அது குணத்தில் சத்து சித்து ஆனந்த். அது வேறு என்றும்போது அவர் தான் மூலம், நம்ம அவருடைய அம்சம். அதனால அவரும் நம்மளும் ஒன்று, ஒன்று இல்லை, அதே சமயத்தில் இல்லை. ஒரு விதத்தில் ஒன்று, ஒரு விதத்தில் பேதம். இதுதான் சத்தியம். லாஸ்ட் க்வெஸ்சன் சார், நிறைய க்வெஸ்சன் இருக்கு, ஆனால் கேட்க முடியாது. லாஸ்ட் க்வெஸ்சன் கேட்க, நீங்கள் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதத்துக்கு வந்துட்டே இருந்தாக்க நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளலாம். லாஸ்ட் க்வெஸ்சன் சார், இப்போ வந்து ராமானுஜர் வந்து விசிஷ்டாத்வைத்த வந்து பிலாசபி சொன்னார். ஏன்னா ஓஷன் வந்து இருக்குது, அதை வந்து நம்ம பாட்டு வந்து சும்மா பாட்டாக ஓஷன் சொன்னார். அப்போ பிரம்ம வேற, நீ வேற இல்லை, ஆனால் ஒன்று தான் குவான்டிட்டி டிஃப்ரெண்ட்ஸ் சொன்னார். சேம் திங் ராமானுஜர் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுதான் விசிஷ்டாத்வைத்தம். ஆமாம், குவான்டிட்டி வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், குவாலிட்டி சேம் தான் சொன்னாரு. பட் ஆதிசங்கராச்சாரியா என்ன சொல்றாருன்னா, நீ வந்து மெர்ஜ் ஆகிட்ட போது அப்புறமேட்டு எப்படி வந்து டிஃப்ரென்ஸ் வரும், இது வாட்டர் தான், அதுவும் வாட்டர் தான், பட் அந்த வாட்டர் வந்து இதோட மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா காணாமல் போயிடும், அப்புறம் எப்படி வந்து குவான்டிட்டி? அந்த வாட்டர் என்ன வாட்டர்? சமுத்திரம். அந்த வாட்டர் சமுத்திரம், அந்த சமுத்திரம் வந்து ஒரு டிராப். சமுத்திரம் நீ ஒண்ணா, எப்படி ஒண்ணு? சமுத்திரத்துல எத்தனை படகுகள் இருக்கு? ஸ்டீமர்ஸ் இருக்கு, எத்தனை திமிங்கலங்கள் இருக்கு? ஆ, உன் டிராப் ஆஃப் வாட்டரில் ஒரு ஸ்டீமராவது இருக்குமா?
எப்படி நீ கடல் என்று சொல்லிக்க முடியும்? அது வந்து பிரியும் போது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வரும் சார். அது பேக் டு மெர்ஜ் ஆன போது அது மெர்ஜ் ஆயிட்டாலும் மெர்ஜ் ஆகவே ஆகாது சார். நீ தண்ணி எடுக்கிறியா இல்லையா? நீ பக்கெட்டு கொண்டு போயிட்டு கடல்ல தண்ணி எடுத்துட்டாக்கா பக்கெட்ல இருக்கிற தண்ணி நீ கடல்னு சொல்ல முடியுமா? பின்ன மெர்ஜ் ஆயிட்டாக்கா, நீ மெர்ஜ் ஆயிட்டே இருக்கிறேன், தனியாக கூட எடுக்க மெர்ஜ் ஆனாலும் எடுக்காமல் தனியாக பிரிக்க முடியாமல் இருந்தால் நீ சொல்லிக்கலாம் ஆஹா நானும் கடல் தான் என்று. ஆனால் ஒன்று பிரிக்க முடியும், அதனால நீ அது ஒன்றும் சொல்லிக்க முடியாது. இப்போ ஜீவாத்மா வந்து தனியாக இருக்கு, நம்ம செப்பரேட்டாக இருக்கிறதுனால அது வேற நம்ம வேறன்னு திங்க் பண்ணுறோம். இப்போ வந்து அந்த ஜீவாத்மான்ற அந்த வாட்டர் வந்து அந்த கடல்ல போய் சேர்ந்துச்சுன்னா அந்த வாட்டர் வந்து அந்த ஜீவாத்மா வந்து காணாமல் போயிடும், அதோட மெர்ஜாமலுக்கு காணாமல் போயிடும். ஆனா நான் சொல்றது அந்த காணாத கண்ணனின் கைகளை காணா அது வேறு என்று நீ புரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப அது நீ அது உணரணும், அப்பதான் இதா புரியுது. Krishna is inside our heart. Why is he letting us do karma? Why is Krishna inside us? Because you and Krishna are separate, not like this person telling, saying. You are different and Krishna is different, isn't it? Different means what? Your desires are different and his desires are different, isn't it? So according to your desires you are behaving. So Krishna doesn't want to interfere with your desires. You understand? If you want to act something and I am interrupting that one, then what is the use? I don't have any love for you, isn't it? You understand? So you are different and Krishna is different. As though you are the part of Krishna, you have some independence. Okay? That's why he is not stopping you to do that one. He is letting you to act as you like. You got the answer? Good. See you, sir. Yes? Who? Yes? இப்ப நீங்க சொல்றீங்க வந்து நான் சொல்றது இல்லை, பகவத்கீதை சொல்றத நான் சொல்றது. நானும் பகவத்கீதையில இருந்து புரிஞ்சு கொண்டு நான் உணர்ந்தேன். இப்போ டெமிகாட்ஸோட பக்தர்கள் வந்து டெமிகாட்ஸ் தான் வந்து சுப்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எதை நம்பறது? அதுக்கான ப்ரூஃப் என்னது? வெரி கரெக்ட், வெரி கரெக்ட். இப்ப நீ எத்தனை ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறேன்? 4th ஸ்டாண்டர்ட்ல. உங்கள் ஸ்கூலில் எந்த டீச்சர் கிரேட் டீச்சர்? உங்கள் பக்கத்து கிளாஸில் இருக்க டீச்சர் அந்த கிரேட், அந்த மாதிரி கிரேட் டீச்சரா உங்கள் டீச்சர் கிரேட்? சிம்பிள் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் உனக்கு தெரியவில்லையே. அந்த டெமிகாட்ஸை பற்றி எப்படி புரிஞ்சு கொள்ள போறேன்? உங்கள் ஸ்கூலில் இருக்க ஒரு சிம்பிள் கேள்விக்கு, என்னுடைய கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியலையே. அந்த டெமிகாட்ஸை பற்றி எப்படி புரிஞ்சு கொள்ள போறீங்க? உங்கள் ஸ்கூல் இருக்கு இல்லையா? உங்கள் ஸ்கூலில் உங்கள் ஒரே ஒரு கிளாஸ் இல்லை, நிறைய கிளாஸஸ் இருக்கா இல்லையா? உங்கள் கிளாஸ் பக்கத்தில் இன்னொரு கிளாஸ் இருக்கா இல்லையா? இப்போ யார் உயர்ந்த டீச்சர்? உங்கள் கிளாஸ்லேயும் பக்கத்து கிளாஸ்லேயும் யார் உயர்ந்த டீச்சர்? எங்கள் டீச்சர் தான். உயர்ந்த டீச்சர் எனக்கு தெரியலையா? ஹூ இஸ் கிரேட்? விச் டீச்சர் இஸ் கிரேட் ஃபார் யூ? நீங்க சொல்லுமா, உங்க கிளாஸ் இருக்கு பக்கத்தில் ஒரு கிளாஸ் இருக்கு, எந்த டீச்சர் கிரேட்? உங்க டீச்சர் தானே கிரேட்டு இல்லையா? எதுக்கு எதுக்கு கிரேட்டு? அந்த டீச்சர் தான் உனக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குது, எல்லாம் சொல்லிக் கொடுக்குது இல்லையா? ஆனால் உங்கள் பிரின்ஸிபல் இருக்கின்ற மாதிரி சொல்லு. பிரின்ஸிபல் பிரின்ஸிபல் வந்து ஏதாவது உங்களுக்கு சொல்லுதா? ஒன்றும் சொல்லிக் கொடுத்துருங்க. அதனால் நீ என்ன நினைப்பேன்? உங்கள் டீச்சர் தான் கிரேட், கரெக்ட் தானே? நான் சொல்கிறது புரியுதா? அதனால டெமிகாட்ஸை யார் பூஜிக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அந்த டெமிகாட் தான் கொடுக்கறது இல்லையா?
ஆனால் அதனால தான் அவங்க டெமிகாட் தான் சுப்ரீம் என்று சொல்கிறாங்க இல்லையா. உங்கள் ஃபாதர் இருக்கிறார் இல்லையா, அவர் உனக்கு எல்லாமே கொடுக்குறாரு. அதனால் நீ என்ன சொல்கிறேன், மை ஃபாதர் இஸ் கிரேட், கரெக்ட் தானே இல்லையா. ஆனால் உங்கள் ஃபாதரை கேட்டாக்கா அவர் எப்படி உனக்கு எல்லாமே கொடுக்குறாருனாக்கா, அவருக்கு மிஞ்சி ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவங்க பாஸ் ஆஃபீஸில், அவர் கொடுக்குறாரு தான் இவர் எல்லாம் கொடுக்குறாரு. உனக்கு தெரிஞ்சு உங்கள் ஃபாதர் தான் கிரேட், ஆனால் அவங்களுடைய பாஸ் உனக்கு தெரியாது இல்லையா. ஆனால் உனக்கு யார் கிரேட்டோ அவருக்கு கொடுக்குறவரும் அவருடைய பாஸ் இல்லையா. நீ அவரை பார்த்து ஒன்றும் புரியவில்லை இல்லையா. அது போல் டெமிகாட்ஸ் கூட, டெமிகாட்ஸ் தான் சுப்ரீம் என்று நினைக்கிறாங்க. ஆனால் அந்த டெமிகாட்ஸ்க்கு அந்த சுப்ரீமசி யார் கொடுக்குறாருன்னா கிருஷ்ணா கொடுக்குறார், அது நம்மளுக்கு தெரியவில்லை. என்று எதுனும் நீ உணர்றியோ அன்றைய தினம் யூ வில் க்ளோரிஃபை கிருஷ்ணா. நீங்கள் கிருஷ்ணாவை பார்த்து கைகளை பார்த்துன்னு சொல்றீங்க, அவர் எப்படி இருப்பான்னு எங்ககிட்ட சொல்லுறீங்க. நீ பார்த்தா தானே உனக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்ல உனக்கு எப்படி புரியும். நீ பார்க்கணும் என்ற ஆசை உனக்கு இல்லை. அது போல நான் எப்படி பயிற்சி பண்ணேனோ நீயும் அந்த விதத்தில் பயிற்சி பண்ணணும் இல்லையா. நான் கொஞ்சம் நெருப்பில் உங்கள் வீட்டில் சாப்பாடு ஆகிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, சுடு சூடாக இருக்கு இல்லையா, நான் அங்கே எடுத்து கீழே வைப்பேன் அந்த பாத்திரம், உன்னால் பண்ண முடியுமா அது இல்லையா. ஆனால் நீ சமையல் அறைக்கு போயிட்டு நீ டெய்லி சமையல் பண்ணிட்டு இருந்தால் சுடு சூடாக இருக்க கீழே வச்சுருவேன். ஏன்னாக்கா அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு அது பிஞ்சு நீச்சல் எடுக்கிறதுக்கு உனக்கு டைம் இருக்காது, கையில் எப்படி எடுத்து எடுத்துருவேன் இல்லையா. அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் புரியுதா. ஆனால் இப்போ போய் நான் சொல்கிறேன், நீ அங்கே போய் அடுப்பில் இருக்கிறதுக்காக எடுத்து கீழே வைமா பால் பொங்க போகுதுன்னு சொன்னாக்க எப்பயா முடியாது. நீயே அதை அனுபவிச்சாதான் ப்ராக்டிஸ் பண்ணாக்கா உனக்கு தெரிந்து வரும் புரியுதா. அதனால இப்போ சொல்கிறதெல்லாம் நீ வாழ்க்கையில் ஏற்றுக்கணும், நீயே ஒரு நாள் உணர்வு உணர்ந்த பிறகு அடுத்தவனுக்கு நீ சொல்லுவேன். ஆனால் உன்னால் காட்ட முடியாது அவங்களுக்கு, அவங்களையும் இந்த மாதிரி சொல்லணும், நீயும் வாழ்க்கையில் ஏற்றுக்கோ அப்போ நீ காண முடியும் புரியுதா. விஸ்வரூபத்தை காமிச்சான் கிருஷ்ணா அர்ஜுனே, நான் எப்படி இதெல்லாம் நம்புறது கிருஷ்ணா நீ சொல்கிறதெல்லாம், நீ எல்லா இடத்துல வியாபிச்சிருக்கின்றே அவனு சதா விஸ்வரூபம் காமிக்கலாம், அது எப்படி காரணம் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னாக்கா அது பயத்தை, அது உலகத்தில் நடக்கிற எல்லாம் கஷ்டங்களை பார்த்து பார்த்து இவர்களால் தாங்க முடியவில்லை, பார்க்க முடியவில்லை, ஐயோ நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு சொல்கிறாங்க. அது ஏன் இது மாதிரி காமிச்சேன் என்றால், ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்டேன் என்றால், உலகத்தில் எல்லோரும் நான் தான் பகவான் நான் தான் பகவான் என்று சொல்லிக்குவாங்க இல்லையா. அவங்க பகவான் இல்லை என்று நான் எப்படி அவங்களுக்கு சொல்ல, நான் பார்த்துட்டேன் உன்னை, நான் உன்னை பார்த்துட்டேன், ஆனால் நான் அவங்களுக்கு உன்னுடைய விஸ்வரூபம் காட்ட முடியாது இல்லையோ இல்லையா. இப்போ இன்னொருத்த வந்து சொல்கிறான், டிவியில் எல்லாம் பார்க்குறோம் பகவான், ஒரு ஊரில் ஒவ்வொருத்தர் பகவான் இருக்கிறோம் இல்லையா. இப்போ அவன் சொல்லுவான், நான் தான் பகவான் இருக்க, நான் எப்படி கிருஷ்ணன் தான் பகவான் சொல்ல முடியும் அவனுக்கு, நான் பார்த்தேன் பகவத்கீதையில் விஸ்வரூபம் அவனுக்கு நான் காட்ட முடியாது இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அவனு, சார் நீ தான் பகவானாக இருந்தால் இப்போ எனக்கு விஸ்வரூபம் காட்டு இல்லையா. நீ பகவான் சொல்லிக்கிறியே, கிருஷ்ணன் சொல்லிக்கிட்டாரு, நான் கேட்டு அவன் விஸ்வரூபத்தை காமிச்சான், நீ பகவான் என்று சொல்லிக்கிறீ இல்லையா, நீ விஸ்வரூபத்தை காட்ட, அப்போ நான் நம்புறேன் பகவான், அவனால் விஸ்வரூபம் காட்ட முடியுமா, முடியாது இல்லையோ. அது போல நீயும் இது உன் வாழ்க்கையில் ஏற்றி கொண்டால்தான் உனக்கு புரியும், இல்லைன்னா நீ ஆயிரம் லட்ச கணக்கான கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பேன், உன்னுடைய புத்தியை காமிச்சிட்டு பகுனாம் ஜன்மனா வந்தேன். உன் புத்தி புத்தியாக மாதிரி இருக்குமே தவிர உன் புத்திக்கு லாபம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் புரியுதா. அதுதான் எது இருந்தாலும் ரியலைசேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டா. ரியலைஸ் சோல் நெவர் ஃபால்ஸ் டவுன். ஓகே இப்போ நான் எப்படி சொல்கிறேன் கிருஷ்ணன் இருக்கிறான் என்று. இப்போ நீ பிரபுபாத் புக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கியா, ஏதாவது கிருஷ்ண புக் ஏதாவது. பிரபுபாதே ஒரு மாஸ்டர்,
அவர் கீழே எத்தனை பேர் வேலை பண்ணாங்க? ஜஸ்ட் டேக் ஒன் பிக்சர், ஃப்ரெண்ட் பிக்சர் இட்செல்ஃப். இது இந்த பிக்சர்ல யார் இருக்கிறார்? அப்புறம் இது யார் பெயிண்ட் பண்ணது? பிரபுபாதே பண்ணியிருப்பாரு, பிரபுபாதே அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரு இல்லை, பண்ண வச்சார் என புரியுதா? அவனுடைய சிஷ்யங்கள் எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிப்பாங்க. இதெல்லாம் பிரபுபாதுடைய வரலாறு நீ படித்தாக்கா புரியும். அவர் இப்படி ராதா இப்படி இருக்கும், கிருஷ்ணா இப்படி இருப்பார், புல்லாங்குயில் இப்படி இருக்கும், அந்த அம்மா சேலை போட்டுக்கிறது இப்படி இருக்கும் எல்லாம் சொல்லி ஒவ்வொரு வார்த்தை சொல்லி சொல்லி அந்த சிஷ்யங்கள் அது போல் பிக்சர் போட்டாங்க. ஆ அவர் சொல்லுவார், நீ பண்ண இந்த பெயிண்டிங்ஸ் எனக்கு அனுப்பி நான் பார்த்து ஓகேவா இல்லையா என்று கூட பிரபுபா சொல்லுவார். இது ஆக்சுவலாக பார்த்தது ஒருத்தர் தான், அதே போல் பண்ண வச்சவங்க நிறைய பேர், அவங்க எல்லோரும் பார்க்கல கிருஷ்ணரை. அவர் பார்த்துருந்தாக்கா அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை பிரபுபாதுடைய சொல்லு, அவங்க அவங்களே வளர்ந்துருவாங்க இல்லையா? பார்த்தது பிரபுபாது இல்லையா? அது போல் எத்தனையோ படங்கள் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இது எல்லாமே அவங்க அடுத்தவங்கிட்ட யார் உணர்ந்தாங்களே அவங்கக்கிட்ட கேட்டு கேட்டு இந்த மாதிரி போட்டது. நீ தவறாக கூட இது போடலாம், அது வந்து தவறு, அதுக்கு இப்போ இது லாபமே இல்லை. உன்னுடைய இஷ்டப்படம் நீ ஏதோ ஃபோட்டோ பண்ணாக்கா அது வேல்யூ இல்லை. ஆனால் அந்த ஃபோட்டோவுக்கு நீ பூஜை பண்ணாலும் பகவான்கிட்டருந்து நீ என்ன பெறணும் அது நீ பெற முடியும். அப்போ யாருக்கும் தெரியாத ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஃபோட்டோ போட்டு முட்டாள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணாக்கா அந்த ஃபோட்டோவில் நீ பூஜை பண்ணாலும் லாபம் இருக்காது. புரியுதா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. இந்த வாரம் காலையில் வர சொன்னாங்க பிரபு, இதுக்கு முன்னாடி ஈவினிங் தான் போயிட்டே இருந்தேன் பிரபு, 11:00 வர சொன்னாங்க, போகிறது என்னட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் பிரபு. அன்னைக்கு நிலைமைக்கு வேலைக்காரன் பண்ணு 9:00 வந்துருச்சு பிரபு. இதுதான் உள்பார்வையாங்க பிரபு. காணாத கண்ணன் கையில் பகவான்கிட்ட வேண்டிக்கிட்டா, பகவான்கிட்ட வேண்டிக்கிட்டா அது நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை நல்லபடி பகவானுக்கு தோண்டினால் அது நிச்சயமாக பகவானே அந்த வேலை பண்ணிடுவார். ஆனால் அடுத்த புதன் கேம் கூட நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் உங்கள் வேலைக்காரர்கிட்ட நீங்களே சொல்லணும், ஒரு வாட்டி தான் பகவான் உதவி பண்ணுவார். பகவான் வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது சப்ளையர் இல்லை. நம்ம ஹோட்டலில் போயிட்டு எனக்கு தோசை கொண்டு வரனாக்கா அவன் தோசை கொண்டு வரான் இல்லையா? அது போல பகவான் இஸ் நாட் அவர் சப்ளையர். ஒரு வாட்டி அவர் ஏதோ ஒன்று இது பண்ணுவார், ஆனால் நீங்கள் அது உணரணும். புரிஞ்சுக்கீங்களா? கிருஷ்ணா இஸ் நாட் மை சப்ளையர், நான் எது கேட்டாலும் கிருஷ்ணா தருவார், அது தவறானது. நம்ம அவருக்கு விருப்பப்படி நம்ம நடந்துக்கணும். ஓ கிளாஸுக்கு வர வைச்சாங்க, அதனால அந்த அம்மா சொல்றது கிருஷ்ணா அந்த அம்மா மூலமாக காலை மத்தியானம் வர சொன்னாங்க 11:00, அது கிருஷ்ணாவுடைய சொல்லு நீங்க ஏத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வேலைக்காரங்க நீங்க சீக்கிரம் புரிஞ்சுங்களா? கிருஷ்ணா இஸ் நாட் அவர் சப்ளையர், ப்ளீஸ் நோட் டவுனா. மெனி பீப்புள் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிருஷ்ணா எனக்கு இது வேணும், கிருஷ்ணா எனக்கு இது வேணும்னு சொல்லுவாங்க, ஆனால் டிவோட்டிஸ் ஒன்றுமே கேட்கவே மாட்டாங்க. அவர் கேட்குறவங்கலேருந்து இன்னும் டிவோட்டி ஆகவில்லை என்று அர்த்தம். ஆ டிவோட்டிஸ் என்றால் கிருஷ்ணருக்கு ஆனந்தத்தை கொடுக்கின்றவங்களுக்கு கிருஷ்ணா, கிருஷ்ணர்கிட்ட டிமேண்ட் பண்ணுறவங்களுக்கு இவர் டிவோட்டிஸ் அல்ல. ஆனால் வேறு டெமிகாட்கிட்ட டிமேண்ட் பண்ணுறது கூட கிருஷ்ணர்கிட்ட டிமேண்ட் பண்ணுறது நல்லது, அது போக போக பியூரிஃபை ஆகும். டெமிகாட்கிட்ட நம்ம டிமேண்ட் பண்ணாக்கா அது பியூரிஃபிகேஷன் நடக்காது, அது ஒரு அட்வான்டேஜ். கிருஷ்ணர்கிட்டே நம்ம டிமேண்ட் பண்ணுறோம், போக போக நம்ம பியூரிஃபை ஆகிடும். டெமிகாட்ஸ் அந்த மாதிரி பியூரிஃபை பண்ண மாட்டாங்க நம்மளை. ஓகே ஓகே எஸ். அதுதான் நான் நீ உணரணும் இல்லையா? உணர்ந்தாதான், உணரவில்லை என்றால் அது தெரிஞ்சு வராது.
அரிசி இருக்கு. சாப்பாடு தேவை என்றால் அரிசி ஸ்டவ்ல தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். அது வேலை பண்ணாதான் அரிசி சாப்பாடு மாதிரி ஆகும். அரிசியே நான் சாப்பாட்டாக சாப்பிட முடியுமா? முடியாது. அது போல கிருஷ்ணா இருக்கிறாரு என்றது உணரணும் என்றால் நீ அவர் சொல்ற சொல்லியே நீ வாழ்க்கையில ஏற்றுக்கணும். ஓகே, அது ஏற்றுக்கொள்ளாமலே நான் அரிசியை நான் சாப்பாட்டு ஆக்கணும் என்றால் முடியாது. இல்லையா? ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச்.